இன்றைய ஆராதனைக்கான செய்தி எஃபிலே திருக்காயுசும் ஐஸ்வர்யம் அதான் போடப்பட்டுச்சு. ஒன்று நாளாகமா 29:28 நான் வாசிக்கிறேன், நீங்களும் முடிந்தால் சேர்ந்து வாசிக்க. 1 Kings 29:28 வாசிப்போம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதில் மரணம் அடைந்தான். அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்தில் அரசாண்டான். ஆமே. 1 Kings ஓகே. இன்னொரு வசனம், அதே 1 Kings 29:12 வாசிக்கப்பார். 1 Kings 29:12 வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஓகே. இந்த வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தையும் இந்த வாரம் எனக்கு இடையிலடையில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இடையில இடையில ஆவியானவர் இந்த வார்த்தையை என் ஆவியில் ஒரு என்லைட்டன் பண்ணினார். ஆகவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சரி இதுதான் இந்த வாரத்துக்கான தேவனுடைய வார்த்தை. இது தாவீதை குறித்து. அவன் யார்? தாவீது. தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதில் மரணம் அடைந்தார். இன்னைக்கு இந்த இங்கே பாருங்கள், தீர்க்காயுசும் என்று போட்டிருக்கிறது, நல்ல முதிர் வயதும் போட்டிருக்கிறது. இது உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி காமிக்க போகிறேன். தீர்க்காயுசு என்ன, நல்ல முதிர் வயது என்ன. நல்ல முதிர் வயதுன்னு போடலை, நல்ல முதிர் வயது. ஆதியாகமம் 15 கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். சரி, நல்ல முதிர் வயது. அப்போ தீர்க்காயுசு என்ன, தீர்க்காயுசு என்ன, இதத்துல தான் கொஞ்சம் வெளிச்சம் கொடுத்தார். தீர்க்காயுசு நல்ல முதிர் வயது என்பது இந்த உலக வாழ்வுக்கு அடுத்தது. தீர்க்காயுசு என்பது நித்திய நித்தியமாய் அவரோடு வாழ்கிற நித்திய வாழ்வு இதாங்க. அப்போ நமக்கு ரெண்டு வாழ்வு, ஒன்று இந்த உலகத்து கொடுத்த வாழ்வு, அடுத்தபடி நித்திய நித்தியமாய் தேவனுடைய வாழ்கிற வாழ்வு. இந்த முதல் வாழ்வை எதற்குள் பெற்றுக்கொண்டோம்? முதல் வாழ்வை எதற்குள் பெற்றுக்கொண்டோம்? பிதாவுடைய அன்புக்குள். யாருக்குள்? இயேசுக்குள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்போ முதல் வாழ்வை எதற்குள் பெற்றுக்கொண்டோம்? விசுவாசம். யாருக்குள்? பிதாவின் அன்புக்குள். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவை தந்திரலி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்போ பிதாவுடைய எண்ணம், இந்த இயேசுக்குள் அவங்க நித்திய ஜீவனை பெற்று அந்த நித்திய ஜீவனுக்குள் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்வு தான் முதல் வாழ்வு. இந்த நித்திய ஜீவனுக்குள் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்வில் மரணம் இல்லாத வாழ்வல்ல, மரணம் இருக்கு. ஆவியை விடாதிருக்க ஆவியின் மேல் மனிதனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ மரணம் என்ற ஒன்று இந்த உலக வாழ்வில் நமக்கு நியமிக்கப்பட்டது. ஆனால் அந்த மரணத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அது என்ன வயது? பூரண வயது. அந்த மரணத்தை குறித்து இந்த உலக வாழ்வில் உங்களுக்கு வேதம் சொல்லப்பட்டதை நீங்கள் புரிய வேண்டும், பூரண வயது. ஆனால் அடுத்தபடி அந்த தீர்க்காயுசு என்பது உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு தேவனோடு வாழ்கிற மரணம் இல்லாத நித்திய நித்தியமான வாழ்வு, அதுதான் தீர்க்காயுசு. ஆமென்.
ஒரு வசனம் வாசிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று தீமோத்தேயும் 4:1. ஒன்று தீமோத்தேயும், இப்போ நான் சொன்னதை இன்னும் புரிஞ்சுக்கலாம். 1 தீமோத்தேயும் 4:7-8 நான் வாசிக்கிறேன், எடுத்தவங்க வாசிங்க. 1 தீமோத்தேயும் 4:7-8 சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அடுத்த வசனம் முக்கியம், எல்லாரும் வாசிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும், அப்போ பின்னால் வர்ற ஜீவன் தான் தீர்க்காயுசு, நித்தியமான வாழ்வு. யாரோட? பிதாவோட, குமாரனோட, பரிசுத்த ஆவியானவரோட. எங்க? பரலோகம். ஆமென். பரலோகம் அங்க இருக்கு. இந்த பரலோக வாழ்வில் நித்திய ஜீவன் இருக்கு. இந்த நித்திய ஜீவனுக்குள் இந்த உலக வாழ்வு தான் முதல் வாழ்வு. அடுத்தபடி மரணம் இல்லாத தீர்க்காயுசு, நித்தியமான வாழ்வு, அவரோட நித்திய நித்தியமாய் வாழ்கிற வாழ்வு. எத்தனை புரிஞ்சுக்கிட்டீங்க? நித்திய நித்தியமாய் வாழ்வு. ஆகவே இந்த இந்த ஜீவனுக்கும் நித்திய நித்தியமாய் வாழ்கிற வாழ்வுக்கும் இங்கே பவுல் சொல்றதை உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். அதே 1 தீமோத்தேயும் 4:7 போடுமா? 1 தீமோத்தேயும் 4:7 போடு. நீங்கள் வாசிங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இந்த உலக வாழ்வுக்கும் இது ரொம்ப முக்கியம். இந்த உலக வாழ்வில் இதை நாம் பிடித்து கொள்வோமையானால் அப்புறமா நித்திய வாழ்வை நாம் தேவனிடத்தில் வாழப்போகிற வாழ்வு. அங்கே போய் சீர்கேடும் கட்டுக்கதைகளுக்கான பேச்செல்லாம் இல்லை. அங்கே போய் தோத்திரம் தான். அங்கே போய் அவர் முகத்தை பார்க்குறதான், அவருக்கு தோத்திரம் பண்ணுவதான், அவர் மேய்ப்பனாக இருந்து நம்ம மேய்ப்போதான், அங்கே போகிற வாழ்வு. அப்போ இந்த உலக வாழ்வில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நமக்கு சீர்கேடும் கிளவிகள் பேச்சுக்குமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகணுமா? இது வாய்க்கடுத்தது. பேச்சு வாய்க்கடுத்ததுன்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் நாவில் ஜீவன் தான் வரணும், உங்கள் நாவில் மரணம் வரக்கூடாது. ஜீவன் யார்? இயேசு கிறிஸ்து. உங்கள் நாவில் ஜீவன் வந்தால் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். உங்கள் நாவில் ஜீவனுக்கு அடுத்த வார்த்தைகளை பேசினால் அங்கே நீங்கள் பலன் அடைவீர்கள். நாவின் அதிகாரத்தில் ஜீவன் மரணம் ரெண்டும் உண்டு. ஆனால் அந்த நாவின் அதிகாரத்தை ஜீவனுக்கேற்ற விதத்தில் பேச 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 நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவன் பரிபூர்ணப்படுகிறது. ஆகவே சீர்கேடும், சீர்கேடுனா என்ன வார்த்தை? அதை கிளவிகள் பேச்சுக்கு பவுல் சொல்லுகிறார். அது ஆவியானவர் சொன்னதுங்க. அப்போ ஆவியானவர் சீர்கேடான பேச்சு, அதை கிளவிகள் பேச்சுன்னு சொல்கிறாரு. நம்மளாம் கிளவிகள் பேச்செல்லாம் பேசக்கூடாது. எது கிளவிகள் பேச்சு? சீர்கேடு. அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, அதில் ஒரு பயனும் கிடையாது. அதை அங்கே என்ன வாசிக்கிறோம்? கட்டுக்கதைகள். அந்த பேச்சு என்ன? கட்டுக்கதைகள். ஆமாம். சில சில வயசானவங்களாம் அவங்க பிள்ளைகள்கிட்ட, நான் மிலிட்ரியில் இப்படி இருந்தாண்டா, அது கட்டுக்கதை இல்லை, அவங்க இருந்ததை சொல்கிறாங்க. நான் மிலிட்ரியில் இப்படி இருந்தேன், உங்கள் அப்பா இப்படி இருந்தார், அதெல்லாம் உண்மை, அது கட்டுக்கதை இல்லை. அப்போ கட்டுக்கதைகள் எது? இந்த வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வேத வசனத்தில் அங்கே பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத, அதை பாருங்கள், தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவில்லாத எந்த பிரிச்சியும் கட்டுக்கதைகள். இந்த கட்டுக்கதைகளினால் கிறிஸ்துவின் ஜீவன் பரிபூர்ணப்படாது. அது மாத்திரமல்ல, அங்கே பாருங்கள் அடுத்த வசனம். அடுத்த வசனம் போடுமா? அடுத்த வசனம் வாசிக்க. சரீர முயற்சி, சரீர முயற்சி பிரயோஜனமே இல்லையா? எதை பவுல் சொல்லுகிறார்? நீங்கள் எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஜிம்முக்கு போகிறாங்களே, அதை சொல்லலைங்க. வாக்கிங் போகிறாங்களே, அதை நான் சொல்லலை, அதை அவர் சொல்லலை. நாங்கள் கூட அந்த காலத்தில்
மனது திறக்கப்படாத நிலைமையில் நீ வாக்கிங்லாம் போனா, நீ ஜிம்முக்கெலாம் போனா, அது உனக்கு பெரிய இதாக இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சரீர முயற்சின்னு. ஆனால் இங்கே பவுல் சொல்கிற சரீர முயற்சி சரீரத்துக்கு அடுத்த காரியம். சரீரத்துக்கு அடுத்த காரியத்தில் யார் இருந்தார்கள்? வேதவாறு பரிசேர் இருந்தார்கள். அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? கை கழுவாங்க, அடிக்கடி குளிச்சுக்குவாங்க. அது என்ன? சரீரத்துக்கு அடுத்த காரியம். இதுதான் சரீரத்துக்கு அடுத்த காரியம். அப்புறம் அவங்கள்ட்ட சரீரத்துக்கு அடுத்த காரியம் என்ன? இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதெல்லாம் அங்கே ஆவியானவர் அவங்களுக்கு எழுதி வைத்திருந்தார். அப்பா, எப்பா, இதை நான் சாப்பிடக்கூடாதுப்பா, இதை நான் சாப்பிடக்கூடாதுப்பா, இது தீட்டுப்பா. சாப்பிட்றதும் சரீரத்துக்கு தானே சாப்பிட்றோம். அப்போ சரீரத்துக்கு அடுத்த காரியத்தில் இங்கே எதை சொல்லுகிறார்? அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது என்று பிரமாணத்தில் எழுதப்பட்டதுக்கு அடுத்த காரியம் கட்டுக்கதை. அப்படி பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா அவங்க கட்டுக்கதையை சபைக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. சார், சரீரத்துக்கு அடுத்த காரியம் எது? ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறோம், சரீரத்துக்கு அடுத்த காரியம். நல்லா நல்லா நகை நட்டு எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு அடுத்த காரியம்? சரீரத்துக்கு அடுத்த காரியம். அப்போ இந்த சரீரத்துக்கு அடுத்த காரியத்தை யார் பிரசங்கம் பண்ணினாலும் அற்ப பிரயோஜனம் உள்ளது, அதில் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் சங்கீதம் சொல்கின்றான், நான் உனக்கு போதித்து பிரயோஜனமானதை உனக்கு சொல்லுவேன். அப்போ தேவனுடைய போதனையில் பிரயோஜனமானதான் வரும். எது பிரயோஜனம் இல்லாது? சரீரத்துக்கு அடுத்த காரியம், ஆகாரத்துக்கு அடுத்த காரியம், ட்ரெஸ்ஸுக்கு அடுத்த காரியம், அடிக்கடி கையை கழுவணும், இது எல்லாம் பிரயோஜனமே இல்லது, கட்டுக்கதைகள். அப்போ அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன், 7:8 மறுபடியும் நான் வாசிக்க போகிறோம். இது ஃபவுண்டேஷன் வாசிங்க எல்லாரும். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பொண்ணு. அடுத்த வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் பிரயோஜனம்னு சொல்ல எல்லாவற்றிலும் இதுதான் பிரயோஜனம்ன்றார். மற்ற எல்லாவற்றிலும் இதுதான் பிரயோஜனம் உள்ளது என்று பவுல் எழுதுகிறார். மறுபடியும் இந்த செய்தி உங்களுக்கு வற்புறுத்த விரும்புகிறேன், பூர்ண வயது முதிர் வயது இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்வு, அங்கே போனோன்னு தீர்க்காயுசு நித்திய வாழ்வு. அப்போ நித்திய ஜீவனை குமாரனுக்குள் பெற்றுக்கொண்டோம். ஆகவே நித்திய ஜீவனை ஆவியிலே பெற்றுக்கொண்டால் இந்த வாழ்வில் இந்த உலகத்தில் தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம், ஆனால் தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. அப்போ அந்த முயற்சி என்று எதை சொல்கிறார்? தேவ பக்தி. தேவ பக்தி என்றால் என்ன? பில்ச்சிங், கட்டி எழுப்புதல். எதை கட்டி எழுப்புறது? என் ஆவியின் மனிதனை கட்டி எழுப்புவது தான் தேவ பக்திக்கேதுவான முயற்சி. அப்போ ஒரு பாஸ்ட் என்ன பண்ணணும்? மக்களுக்குள்ள இந்த ஆவியின் மனிதனை குறித்தும் ஆத்மாவை குறித்தும் அவர்கள் போதிக்க 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 அவர்கள் கட்டி எழுப்பப்படுகிறார்கள். இந்த கட்டி எழுப்புகிற ஊழியம், கட்டுகிற ஊழியம் யாருது? தேவனுடையது, கிறிஸ்துவனுடையது. கர்த்தர் சீயோனை கட்டுகிறார். அப்போ சீயோனை கர்த்தர் கட்டுகிறார் என்றால் அந்த சபையிலே கர்த்தரால் மக்கள் கட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு கட்டி எழுப்பப்படுகிற உபதேசம் அவர்கள் ஆவிக்கடுத்தது, மனதுக்கடுத்தது, சரீரத்துக்கடுத்ததிலும் கட்டி எழுப்புகிற உபதேசம் போதிக்கப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், உங்களை இடிக்க அல்ல ஊன்ற கட்ட கர்த்தர் கொடுத்த அதிகாரம். அப்போ ஊன்ற கட்டுறதுக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் பண்ணணும். பிரயோஜனமானதான் பிரீச் பண்ணணும். சரீரத்துக்கு அடுத்ததை சொன்னதே சொல்கிறேன், அது வந்து கட்டி எழுப்புகிற காரியமே அல்ல. ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் வரேன். முதல்ல பூரண வயது, அடுத்தது நித்திய வாழ்வு அல்லது தீர்க்க ஆயுசு. ஒரே வசனத்தில் வருதுங்க.
அதான் நான் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், திரும்ப திரும்ப பார்த்தேன். அப்போ தான் கர்த்தர் திடீர்னு ஒரு வெளிச்சத்தை போட்டார். ஓ, பூரண வயது என்பது இந்த உலக வாழ்ந்து, தீர்க்காயுஷி என்பது பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் அவரோடு வாழ்கிற வாழ்வு. உடனே ஒரு வசனத்தை என்ன கனெக்ட் பண்ணார், தீர்க்காயுஷன்ற வசனத்தை. அந்த தீர்க்காயுஷை இயேசு கேட்டதை ஆவியான மனதில் கொண்டு வந்தார். தீர்க்காயுஷை இயேசு பிதாவிடத்தில் கேட்டார். அந்த சங்கீதம் 21 எடுங்க. யாருக்காய் கேட்டார்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வியாதி பதம், வியாதி பயம், கொரோனா பயம், இதெல்லாம் வரவே வராது. சங்கீதம் 21, சங்கீதம் 21 பாருங்கள். அது வந்து இயேசு குறித்த சங்கீதம். ஒரு வசனம் வாசிக்கும், முதல் வசனம், கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். இயேசு பிதாவிடத்தில், அதான் அந்த வசனம். இந்த வசனத்தில் முக்கியம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. 4 வசனம் போடுமா? அதான் முக்கியம், 4 வசனம். ஓகே, இதை வாசிங்க, சத்தம் போட்டு வாசிங்க. அவர் உம்மிடத்தில், கிறிஸ்து பிதாவிடத்தில் ஆயுஷை கேட்டார், நீர் குமாரனுக்கு என்றென்றைக்கும் உள்ள என்ன ஆயுஷை கொடுத்தீர். ஏங்க இயேசுவுக்கு, இயேசு பிதாவிடத்தில் ஆயுஷை கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. இயேசு பிதாவிடத்தில் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிதாதான் இயேசு, இயேசுதான் பிதா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆகவே இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது இல்லாட்டி நம்ம கேட்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது, அவர் பரிபூர்ணம் இருக்குது. நீங்கள் கேட்க வேண்டிய நிலைமையில் உங்களை ஆண்டவர் வைக்கலை, தோத்திரம் பண்ண வேண்டிய நிலைமையில் தான் உங்களை வச்சுக்கிறார், நன்றி சொல்கிற வேண்டிய நிலைமையில் தான் உங்களை வச்சுக்கிறார். நீங்கள் கேட்குற நிலைமையில், எப்போ பார்த்தாலும் கேட்குற நிலைமையில் இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்குள் உண்டான அந்த நித்திய ஜீவ வாழ்வையும் இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார் என்பதையும் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் என்னை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதையும் நம்ம புரியாததுனால தான் பெரும் கூட்டம் கேட்குறாங்க, போராடி கேட்குறாங்க, கஞ்சி கேட்குறாங்க, பாவத்தை அறிக்கை பண்ணி கேட்குறாங்க. ஆனால் இங்கே இயேசு கேட்க வேண்டிய நிலைமையில் இந்த பூமியில் அவர் இல்லை. ஏனென்றால் அவர் சரீரம் பாருங்க, டோட்டல் 100% முழுமை, பரிசுத்தம், பரிபூர்ணம். ஏன்னா அவர் பரிசுத்தாவினால் கற்பந்தரித்து பிறந்தார். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும். அப்போ அவர்கிட்ட முழுமை, அவர் ஆவி ஆத்மா சரீரம் முழுமையானது. ஆகியவர் கேட்க வேண்டிய அவசியம், எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா பாருங்கள், எனக்கு சுகத்தை தாரும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்குள்ளே சுகத்தை வச்சிட்டார். எனக்கு பணத்தை தாரும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவருக்குள்ள அந்த விசுவாசத்தை வச்சுட்டாரு. அவர் ஆவியும் பிதாவியின் ஆவியும் ஒன்றாய் இருந்தது. ஆகவே பேதர்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா வரி பணத்தை யார்கிட்ட கேட்பாங்க, புறஜாதிகள்கிட்டயா இல்லை அந்த ஜனங்கள்கிட்டயா? புறஜாதிகள்கிட்ட கேட்பான். சரி, நாம் அவர்களுக்கு இடரலாக இராதபடி ஒரு தூண்டில் எடுத்துகிட்டு போ, தூண்டில போடு, அங்க தூண்டில ஒரு முதல் மீன் அகப்படும், அதை வாயை திறந்து பார், அது ஒரு வெள்ளி பணத்தை பார்ப்பாய், நீ எனக்கும் உனக்கும் கொடுத்துரு. அன்னைக்கே சொல்லிட்டாரு, எனக்கும் உனக்கும் கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. எங்க நமக்காக பிதா தம்முடைய குமாரனை கொடுத்தார், உங்களுக்காக இயேசு சிலுவையில முடிச்சிட்டார். ஆகவே இன்னுமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அவருடைய பரிபூர்ணம் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. அப்போ நீங்களும் அந்த பணத்தை தாரும், அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சொன்ன வார்த்தை கடன் கொடுப்பாய், பண தேவை இருக்கலாம், ஆனால் பணத்தை தாரும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே என் தேவை சொல்லுங்க எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஆகவே இனிமே தோத்திரம் பண்ணுறதான் உங்கள் வேலை, எதை சொல்லி, வார்த்தையை சொல்லி. ஆ, என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்துக்குள்ள,
ஆமாம், அவருடைய ஐஸ்வர்யத்துக்குள்ள அவர் ஐஸ்வர்யம் வானம் பூமி நிறைவு பொண்ணு வெள்ளி சமுத்திரத்துக்கிற மச்சம் வானத்தில் பறக்கிற பறவைகள் காடு அங்கே இருக்கிற மாடு எல்லாம் சங்கீதம் 51 எல்லாம் அவருடையது. ஆகவே அந்த இதிலிருந்து தான் உங்கள் தேவையை சந்திப்பார். இப்போ நீங்கள் எந்த அளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவு இன்னொரு தீர்க்கசமான வார்த்தையை சொல்கிறேன், என் தேவையை அவர் சந்திப்பதல்ல, உங்கள் விசுவாசத்துக்குள் மற்றவர்கள் தேவைகளை நீங்கள் சந்திப்பவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் தேவைகளை நான் சந்திக்கிறவனாக இருக்கணும்னா என் தேவையில் எப்போதும் அவருடைய நிறைவும் பரிபூர்ணம் இருந்துகிட்டு இருக்கு, எனக்கு கடன் இல்லை என்ற அர்த்தம், நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று அர்த்தம். சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை புரியுதாங்க. ஏங்க, பிதாவிடத்தில் கேட்டாரு சங்கீதம் 21 யாருக்கா கேட்டாரு? அவருக்கா கேட்கல, பிள்ளைகளுக்கா கேட்டாரு. ஏமா இயேசு, இது இயேசு குறித்த தீர்க்க தரிசனம். இயேசு என்ன மாம்சத்தில் வெளிப்படலை, அப்போ தீர்க்க தரிசனத்தில் அறிஞ்சுக்கிட்டாரு. அப்போ நான் பிதாவிடத்தில் என் ரத்தத்தால் கழுவு போகிற பிள்ளைகளுக்கு நான் இதெல்லாம் கேட்க போகிறேன். அவருக்கு கேட்கலை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களும் உங்களுக்குன்னு எதுவும் கேட்காதீங்க, நீங்கள் உங்களுக்குன்னு எதுவும் கேட்காதீங்க. ஏனென்றால் உங்களுக்குள்ள அதே கிறிஸ்துவுடைய ஹோல்னஸ் ஃபுல்னஸ் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாய் இயேசுவுக்குள் வாசமாய் இருக்கிறது. சகல துரத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணவர்களாய் இருக்கிறீர்கள். சாம்பி அவர்கள் முதமொதல் அமெரிக்கா பைபிள் காலேஜ் போனப்ப ஒரு சபைக்கு அவர் பிரசங்கம் கேட்க கூட்டு போனங்களாம். என்ன தேக்கிறன்ற ஒரு பெரிய தேவ மனுஷன், விசுவாச போதனை இன் கிரைஸ்டு, பெரிய வெளிச்சமுடைய தேவ மனுஷன். அவர் சொன்னாரா, 25 நான் ஒன்றுமே ஆண்டவர்கிட்ட கேட்டதே இல்லைன்னாரா. 25 நான் ஒன்றுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், இனிமேல் நீங்கள் கேட்க போகிறீங்களா தோத்திரம் பண்ண போகிறீங்களா? சரி, இருக்குன்ற அந்த விசுவாசத்தில் நடக்க போகிறீங்களா, இல்லாத நினச்சி நினச்சி இன்னும் பலவீனப்பட போகிறீங்களா? இருக்குன்னு நினச்சி நினச்சி எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், எல்லாம் எனக்குள்ளே வெளிப்பட போகுது, கர்த்தர் மகிமைப்பட போகிறார். உங்களுக்கு தாங்க கேட்டார், அன்னைக்கே கேட்டாருங்க. சரி, இவர் ஆயுஷை கேட்டார். அப்படில் இவர் ஆயுஷை கேட்டார்னா ஆயுஷ் வந்து இந்த உலக வாழ்விலே வாழ்கிற பூர்ண வயது, அதான் கேட்டார். நம்ம டாடி கேட்குறதுக்கு மேலே தான் கொடுப்பார். புரிஞ்சிட்டீங்களா? இவர் ஆயுஷை தாங்க கேட்டார். நம்ம டாடி இல்லைப்பா, எப்பா நீ ஒன்று மிஸ் பண்ணிட்ட, இன்னொன்று உங்களுக்கு இருக்கு, நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ மேலே வரப்போகிற, இவங்களும் நித்திய வாழ்வுக்கு மேலே வந்து நித்திய நித்தியமாய் வாழ்க போகிறாங்க. ஆகவே அவளுக்கு இன்னொன்று இருக்குது, தீர்க்காயுசு, நித்திய வாழ்வு. அப்போ டாடி என்ன பண்ணாராம், உங்களுக்காக இயேசு கேட்டது உங்களுக்காக, நீங்கள் கேட்குறதுனா உங்களுக்கே கேட்காதுங்க, யாருக்காவது மற்ற ஆளுக்காக கேளுங்க, செஞ்சு பாருங்கள். ஹலோ, நீங்கள் கேட்குறதுனா உங்களுக்காக கேட்கவே கேட்காதீங்க, மற்ற யாருக்காவது கேளுங்க, அதான் வேண்டுதல் உங்களுக்கு. அது வாட்டுக்கு சப்ளை, அது வாட்டுக்கு நான் சப்ளை, அது வாட்டுக்கு அன்ஸ்டாப்பபிள், அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்பா பா 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 பா, நீங்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு எங்கேயோ போயிடுவீங்க. ஆயுஷை கேட்டார், தீர்க்காயுஷை கொடுத்தார். அப்போ நம்ம டாடி யார், கேட்கறதுக்கும் நினைப்பதற்கும் மேலாக அதிகமாக கிரியை செய்கிற வல்லம்பின்படி உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவர். நம்ம டாடி யாருங்க, நான் ஏற்கனவே கேட்கக்கூடாது சொல்லியிருக்கிறேன், அதை விட்டுருங்க, நெக்ஸ்ட்டுக்கு வாங்க. கேட்குறத விட்டுட்டு நினைவுக்கு வாங்க, நினைவின் மண்டலத்துக்கு வாங்க. ஹலோ, எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? அதை தாரும் இதை தாரும் அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு மைண்டுக்கு வாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க, வேத வசனத்தை நினைங்க,
வாக்குத்தத்தங்களை நினைங்க, உங்களுக்கு வாக்கு பண்ணியதை நினைங்க, அதை அப்படியே மனதின் கண்களில் பாருங்கள், அதை இமேஜினேஷனில் பாருங்கள், அங்கே வாங்கன்ற பாஸ்ட் 2019 இமேஜினேஷன் 10 செய்தி கொடுத்தேன், இமேஜினேஷன் 10 செய்தி கொடுத்தேன். அப்போ 10 செய்தி கொடுத்தேன்னா அப்பயே கத்தரி எனக்கு அதுக்கு முன்னாலே கேட்குறதெல்லாம் விட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வரானா அந்த இமேஜினேஷன் கற்பனை மனது, மனதில் பார்ப்பது, வேதத்தின் ஆசீர்வாதங்களை மனதின் கண்களில் பார்த்து அதை கற்பனையாக பார்த்துக்கிட்டே இருப்பது, அங்கே நீங்கள் வாங்க கேட்குறத இன்னையிலேருந்து ஸ்டாப் பண்ணுங்க. 25 வருஷமாக என்ன தேக்கின் ஒன்றுமே கேட்டதில்லைன்றவார். நீங்கள் இனிமே கேட்குறத விட்டு எங்கே வரணும்? மனதுக்கு வரணும். நாம் நினைப்பதற்கும் சரி, அங்கே பவுல் சொல்கிற வசனம் கூட நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் என்று சொல்லவில்லை, நான் நினைப்பதற்கும் அவரே நினைப்பதா முன்னால கொண்டு வந்து வேண்டுதல் ரெண்ட கொண்டு வருகிறார். அப்போ நீங்க அவரே இயேசு ஆயிஷை கேட்டப்ப உங்களுக்கு எனக்கும் நித்திய வாழ்வை இயேசுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அப்போ நீங்க நினைச்சீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஆசீர்வாதமா இருந்தால் எதுவா இருந்தால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிக்கிறார் ஐயா. உங்கள் விசுவாசத்தின் அளவில் எதையும் நீங்கள் கேட்கலாம். ஐயோ இப்படி கேட்டால் இவன் பேராசை பிடிச்சவன், இப்படி கேட்டால் இவன் தப்பா இவங்க தப்பாக நினைப்பாங்க, எனக்கு கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து மூளை, அது வந்து அறிவு. நான் வசனத்தை சார்ந்திருக்கிறேன். இயேசு ஜபத்தை குறித்து சீசகளிடத்தில் சொல்லும்போது நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன்னு சொல்ல செய்வேன். அப்போ நம்ம நினைக்கிறோம், அவர் செய்கிறார். செய்கிறது அவர் வேலை. இன்னைக்கு செய்ய செய்ய அதை பொண்ணு இதை பொண்ணு நீ அதை விட்டுட்ட இதை விட்டுட்டு அதை செய்யாமல் விட்டுட்ட அப்படின்னே ப்ரீச் பண்ணி மக்களை குட்டி 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 குற்றியாக இருக்கிறாங்க. ஜீவன் இல்லை இந்த உலக வாழ்வுக்கு வாழ்கிற அந்த நித்திய ஜீவன்ற வெளிச்சம் கூட அவங்களுக்கு இல்லை. ஆகவே அவர் உம்மிடத்தில் ஆயிஷை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கு, அந்த வார்த்தைலாம் முக்கியம், என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுஷை அளித்தீர். அப்போ உங்களுக்கு ஆயுஷையும் இயேசு பெற்றுக்கொண்டார், தீர்க்காயுஷையும் இயேசு பெற்றுக்கொண்டார். அப்போ இந்த உலக வாழ்வில் ஆயுசு அல்லது பூரண வயது அல்லது முதிர் வயது இந்த உலக வாழ்வில் உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக வைங்க, நான் வெளிப்பாடு பேசிட்டு வரேன். இந்த உலக வாழ்வில் முதிர் வயது தாங்க உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதோட ஆமோஸ் மாமனார் பாஸ்டர் டேவிட் குருதாஸ் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் எனக்கு 73rd பர்த்டே, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார். நான் ஜபம்லாம் பண்ணல, முதல்ல கேளுங்க அப்படின்னு. ஜபம் பண்ணல கேளுங்கன்னு, அப்புறம் வேணால் ஜபம் பண்ணுறேன்னு சொல்லுங்கன்னாரு. உங்கள் மனசில் நீங்கள் மினிமம் 80 இயர்ஸை வச்சுக்கணும். மினிமம் உங்கள் மனசில் 80 வயசை முதல்ல மனசில் வைங்க. ஒன்று ஏன்னா ஆயுஷ்னாக்க 70 வருஷம், வெளத்தின் மிகுதியால் 80, அது மோசே சொன்னது. ஆனால் சொன்ன மோசேக்கே 120 வயசு, அவன் கண்கள் இருளடையவில்லை, பார்வை குறையலை, அவன் பலனும் குறையலை, குன்றலை. அப்போ உங்கள் மனசில் குறைஞ்சதை 80 நீங்கள் வைக்கணும் அப்படின்னு. புரியுதா? சொன்னவனுக்கே 120, இப்போ உங்கள் மனசில் குறைஞ்சதை 80 வைங்க. 120 உங்கள் மனசில் வெளிச்சமாக இருக்கட்டும். குறைஞ்சது எங்கள் சபையில் யார் செத்தாலும் 80 வயசுக்கு மேலே தான் ஜாகும். எங்கள் சபையில் யார் மறிச்சாலும் அவங்க 80 120க்குள்ளே சாகணும். ஹலோ, புரிஞ்சாங்க? நான் வசனம்தான் பேசுகிறேன். நான் எப்போ தீர்க்கதரிசனமாக பேசுகிற ஆள், தேவன் தெளிவாக கொடுத்து பேசுகிற ஆள். ஏன்னா பாருங்கள்,
உங்கள் ஆயுசு நாட்களை குறித்த ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் இப்போது பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாட்கள் சரி, ஆயுசு நாட்களுக்கு வரேன், இந்த குறைஞ்சது 80, அதிலிருந்து 120 இப்போ சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் நினைங்க, பிள்ளைகளுக்கும் நினைங்க, பேரம்பேத்திகளுக்கும் நினைங்க. சில பேர் யாராவது லைவில் இருக்கவங்கள நீங்களும் சரி போதும்ப்பா, இந்த உலக வாழ்வு போதும், நான் உங்க எல்லாம் பிரயாசப்பட்டேன், எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகி போச்சு, எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ற ப்ரேயர்லாம் இயலாமையின் ப்ரேயர், அது பிரமாணத்தின் ப்ரேயர். உங்களுக்கு அந்த ப்ரேயரை கற்றுக் கொடுக்கறது நான் ஆவிக்குரிய மனிதனாக இல்லை, உங்களுக்கு விசுவாச வார்த்தையை மாத்திரம் அல்ல, உங்களுக்கு வசனத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப மினிமம் 80 இருக்கணும்னா என்னவா இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும், வியாதி இல்லாம இருக்கணும், கரெக்டா? ஆரோக்கியமா இருக்கணும், என்ன இல்லாம இருக்கணும்? வியாதி இல்லாம இருக்கணும். சரி, இப்ப ஆரோக்கியத்துக்கு வியாதி இல்லாத வாழ்வுக்கும் உங்களுக்கு நான் வித்தியாசம் சொல்ல போறேன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வந்தாங்க, 12 அதிகாரத்தில் யாத்திரா 12 வந்துட்டாங்க. 13 சொல்லுகிறார், 15 சொல்லுகிறார், நீ என் வார்த்தையை கேட்டு அதன்படி எல்லாம் செய்ய கை கொள்ள நீ கவனமாயிருப்பாயானால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணேன், நான் உன் பரியாரியாகிய கர்த்தர். வார்த்தையை கேட்டு அதன்படி செஞ்சா, அதன்படி கை கொண்டா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி, எகிப்தியருக்கு அவர் தான் வியாதியை வரப்பண்ணார், அது தண்டனையாக வந்துச்சு. எங்க எகிப்தியருக்கு வியாதியை தண்டனையாக வரப்பண்ணி உங்களுக்கும் தண்டனையாக வியாதியை அவர் வரப்பண்ணுவாரா? அவர் வியாதியை கொடுக்கிறவர். ஏன்னா ரொம்ப பேர் வியாதியை கொடுக்கிறவர், சில பேர் எனக்கு வியாதியை கொடுத்து எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரெல்லாம் சொல்கிறாங்க, அப்படி மனசை பிசாசு கட்டி போட்டுட்டான். அவர் வியாதியை கொடுக்கிறவர் என்றால் அவர் வியாதியிலிருந்து சுகம் கொடுப்பவரா? நீங்களாம் யோசிக்கணும். இங்கே சொன்னது நான் உன் பரியாரிய கர்த்தர், அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு வியாதி வந்துச்சு, நீ தப்பு பண்ணிட்ட, நீ பிரமாணத்தை கை கொள்ளலை, நீ வியாதி வந்துச்சுன்னா நான் உன்னை என்ன படுத்துவேன்? சுகமளிக்கிற கர்த்தர். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அது இல்லை, வியாதியும் வர்றது கிடையாது. வியாதிக்கு மேலே தழும்புகளால் குணம் ஆனீர்கள், சுகம் ஆயாச்சு, வியாதி எனக்கு இல்லை. முதல்ல இந்த மைண்டுக்கு வரணும், வியாதி இல்லைன்னு வீட்டுக்கு போனோன்னே 2-3 நாளில் சாத்தான் இதைத்தான், உனக்கு வியாதி இல்லை, வியாதி இல்லைன்னு சொல்லி பல விதமாக உங்கள் ஃபேமிலியில் இப்படிலாம் வியாதி வந்திருக்கு, ஃபேமிலியை கொண்டு வருவான். உங்கள் அப்பா படான்னு ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டாரு, உங்கள் தாத்தா இப்படி ஒருத்தர் கொலை பண்ணி செத்து போனோம், இப்படிலாம் பிச்சரில் கொண்டு வந்து இப்படிலாம் செய்தியை கேட்டால் இப்படிலாம் அவன் ஒர்க் அவுட் பண்ணுவான். நீங்கள் அவனுக்கு ஈல்டு பண்ணிடக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்டீங்க இல்லையா, இதுக்கு தான் உங்களை ஈல்டு பண்ணணும். பிசாச, எனக்கு வியாதி பரிகாரி இல்லை, எனக்கு அவர் சுகம் கொடுத்தவர், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். எனக்கு வியாதி வந்து சுகப்படுது, எனக்கு வியாதி வராது, நான் வியாதியை வெறுக்கிறேன், வியாதியை புறக்கணிக்கிறேன். அது ஆஸ்துமாவாக இருந்தாலும் சரி, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் சரி, அது எந்த சரீரத்துக்கு அடுத்த வியாதி, நரம்பு சம்பந்தமானது, தோல் சம்பந்தமானது, உங்கள் மூளை சம்பந்தமானது, உங்கள் எலும்பு சம்பந்தமானது, உங்கள் கிட்னி சம்பந்தமானது, இருதய சம்பந்தமானது, லங்ஸ் சம்பந்தமானது, எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் அந்த வியாதிக்கான கிரயத்தை இயேசு முழுமையாய் செலுத்தி விட்டபடியால் உங்களுக்கு எனக்கு வியாதி இல்லாத வாழ்வைத்தான் தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னை வியாதிக்கு விலக்கி காத்துக்கொள்வேன். அப்போ வியாதி வரலாம், ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது? உனக்கு வியாதி வருதா, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதிக்கு விலக்கி காத்துக்கொள்வேன்.
இந்த சங்கீதம் 91:2 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கணும். சங்கீதம் 90 அதுதான் உங்களுக்கு புரியும். சங்கீதம் 91 டெய்லி வாசிங்க, டெய்லி சொல்லி தோத்திரம் பண்ணுங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. ப்ரைஸ் அல்லாஹ். சங்கீதம் 90 உங்களுக்கு ஆர்வம் பார்க்குறேன் பாருங்க. 91:3 வாசிமா, 91:3 வாசிங்க. வாயத்தாரு சத்தம் போட்டு வாசிங்க, இதை பார்த்து வாசிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோய்க்கும் என்ன பண்ணுவார்? என்ன கொள்ள நோய்? பாலா. வேடனுடைய, வேடன் யாரு? இன்னும் சொல்ல மாட்டீங்க, பிசாசுங்க. வேடனுடைய கண்ணிக்கும், அந்த வேடனுடைய கண்ணியிலிருந்து தான் வியாதிகளை அவிழ்த்து விடுகிறான். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய மறைவில் சட்டின் கீழ் இருக்கிறோம். ஆகவே பிதாவாகிய தேவன் இயேசுவின் பலிக்குள் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கிற பாருங்க. 5:6 போடுமா, 5:6 போடுமா, 5:6 போடும் வாசிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் சங்கார பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். கொள்ள நோய், சங்காரம், இருளில் நடமாடும் கொள்ள நோய். அப்போ வியாதி எங்கேருந்து வருது? இருளில், இருளில் நடமாடிக்கிட்டே இருக்கு. இருள் யாரு? பிசாசு. அவன் தான் அப்படி நடமாடிக்கிட்டே இருக்கிறான். யார் பயப்படுறான்? யார் கொரோனாவை பார்த்து பயப்படுறான்? யார் பக்கத்து விட்டு மரணத்தை பார்த்து பயப்படுறான்? யார் தன் குடும்பத்தில் அந்த வந்த மரணத்தை பார்த்து பயப்படுறான்? அங்கே தான் அவன் டக்குன்னு கேட்ச் பண்ணிடுவான். ஆனால் இருளில் நடுமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் அப்படி என்ன பண்ணணும்? பயப்படணுமா, பயப்படாது இருக்கணுமா? அல்லேலூயா. அப்போதான் வியாதி வராது. பயந்தங்க, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது, எனக்கு இளைப்பாறுதலும் இல்லை தூக்கமும் இல்லை. யாரோ தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா? அது ஒரு வியாதி. அதுக்கு அது இங்கிலீஷில் ஏதோ சொல்கிறாங்க. தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன்னா வியாதிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை தூக்கம் இல்லாமல் சாத்தா உங்களை புரண்டு புரண்டு அதை நினைக்க வச்சு, இதை நினைக்க வச்சு, ஐயோ அப்படி ஆகிப்போச்சே, இப்படி ஆகிப்போச்சேன்னு இருக்கிறங்கடா, அது வியாதியை கொண்டு வருகிற பிசாசின் வாசல். இன்னைக்கு சொல்கிறேன், இன்னையிலேருந்து நீங்கள் நல்லா தூங்க போகிறீங்க. இன்னையிலேருந்து உங்கள் படுக்கையில் உங்கள் நீங்கள் தூக்கமே இன்பமாக இருக்கும். நான் டெய்லி தூங்குறப்ப ஒரு வார்த்தையை ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். அது என்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தாவே நான் இன்றைக்கி தூங்க போகிறேன், என் சரீரத்தில் ரெஸ்ட்டு, அதுக்கு தான் தூக்கம். ஆனால் மனதும் ஆவியும் உம்மோடு இருக்கணும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? நீங்கள் இப்படி சொல்லிட்டு தூங்கி பாருங்கள். ஆண்டவரே, இன்றைக்கி நான் தூங்க போகிறேன், என் சரீரத்தில் ரெஸ்ட்டு, அதான் தூக்கம். ஆனால் மனதும் ஆவியும் நான் தூங்கினாலும் விழிப்பாக இருக்கணும். அப்படி சொல்லி பாருங்கள். ஆமென். இன்றைக்கி இந்த லைவில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் இன்னிலிருந்து நல்ல தூக்கம் உங்களுக்கு. ஆ, நல்ல தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுற உனக்கு இன்னிலிருந்து கர்த்தர் தூக்கம் என்ற வியாதியில் சாரி, தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுக்கிற அந்த படுக்கையை மாற்றி நல்ல தூக்கம் தரப்போகிறார். குரட்டை விட்டு தூங்குறத சொல்லலை, அது ஒரு வியாதி. குரட்டை ஒரு வியாதி தெரியுமா? குரட்டை விடுறவன் பக்கத்தில் படுக்க முடியுமா? சரி, யாருக்கோ பேசுகிறாய், யாராவது குரட்டை விடுறவங்க இருக்கீங்களா? இன்னைக்கு ஹீலிங் தான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க. நல்ல ஒரு பாட்டு பாடினார், காலையில் யோசனை வந்துச்சு. நான் சுகமானேன், நான் சுகம் எப்படி பாடிக்கிறார் பாருங்க. அன்னைக்கே நல்லா பாடு. நான் சுகமானேன், நான் சுகமானேன், சுகமாக போறேனா சுகமானேனா? அல்லேலூயா. நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களா நம்ம சுகம் ஆயிட்டையா? இஸ்ரவேல் ஜனங்களை ஈர்த்து விட்டு புறப்பட்டாங்க, அவர்களில் பலவீனன் ஒருத்தர் இல்லையா?
இருபத்தஞ்சு லட்சம் பேரில் என்ன ஆச்சரியம், பலவீனம் ஒருத்தர் இல்லை, ஒருவனுக்கும் ஒரு குறை இல்லை. ஏன் தெரியுமா? தேர் கவனன்ட் பீப்புள். தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். ஸோ அண்டர் தட் காட்ஸ் கிளவுட், அண்டர் த கவனன்ட் ஆஃப் காட், அண்டர் காட்ஸ் காட் இஸ் ஆல்வேஸ் ஃபெய்த்ஃபுல் இன் ஹிஸ் கவனன்ட் அண்ட் ஹிஸ் ப்ராமிஸ். யாதியே இல்லை. எங்கள் சபை மக்களுக்கு சொல்கிறேன், இந்த லைவில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், நோ சிக்னஸ், No disease. ரெண்டும் வித்தியாசமான, சிக்கு வித்தியாசம், டிசீஸ் வித்தியாசம். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், டிஸ் ஈஸ் DISEASE. இப்போ DIA எடுத்துட்டா EASE. EASEனா என்ன? ஈசி. உங்களுக்கு எனக்கு ஈஸி தான், உங்களுக்கு DI கிடையாது, உங்களுக்கு ஈஸி. எல்லாமே ஈஸி, எல்லாமே ஈஸியாக தான் எடுப்பீங்க. எதையுமே ரொம்ப பொருட்படுத்த மாட்டீங்க, எதுக்குமே அழட்டிக்க மாட்டீங்க. இப்போ ரோமர் நாளில் எனக்கு பிடிச்ச வார்த்தை, அது ஆங்கில வேதத்தில் அப்படி இருக்குது, தான் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். தமிழில் ஆனால் ஆங்கில வேதத்தில், ஆபிரகாம் கன்சிடர் நாட் ஹிஸ் வீக்னஸ். தன்னுடைய சரீரம் செத்து போனதை அவன் கன்சிடர் பண்ணவே இல்லையா, அர்த்தம் நான் பொருட்படுத்தவே இல்லையா. சாத்தா அவங்கள கூட்டிகிட்டு இருக்கிறான், நீங்களும் கன்சிடர் நாட், பொருட்படுத்த எதையுமே பொருட்படுத்தா விட்டுட்டா உங்களுக்கு ஹெல்த்து தான், உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் தான். வயசு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிள்ளை பிறக்கும். எத்தனை வருஷம் ஊழியம் பண்ண என்பது காரியம் அல்ல, இனிமே தான் எனக்கு பிள்ளை பிறக்க போகுது, உங்களுக்கு பிள்ளை பிறக்க போகுது, இனிமே தான் தரிசனம் நிறைவேற போகுது, இனிமே தான் நம்ம ஆட்டமே நமக்குள்ளேருந்து தேவன் ஆடப்போகிறார், பரிசுத்தாவியன் ஆடப்போகிறார், நமக்காக தூதர்கள் ஆட போகிறாங்க. இன்னொரு சம்பவம் ஆகுறது, அந்த பிரதஸ்தா குளத்தில் எப்பேற்பட்ட வியாதியஸ்தன் இறங்கினாலும், எப்பேற்பட்ட வியாதி என்ன ஆயிடுவான், சுகம் ஆயிடுவான், ஆனால் ஒருத்தந்தான். ஆனால் இந்த உலகத்தில் எந்த பாவியாக இருந்தாலும் சரி, எந்த இருளில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, எந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருந்தாலும் சரி, அசுத்தாவி ஒரு வியாதி, பெருமை ஒரு வியாதி, பொறாமை ஒரு வியாதி, எரிச்சல் ஒரு வியாதி, வியாதியிலே பெரிய வியாதி ஃபஸ்ட்டு வந்து சுயநீதி, பெரிய வியாதி. அடுத்து ஒரு பெரிய வியாதி பெருமை. இந்த வியாதி இருந்துச்சுன்னா உன்னை ஆண்டவர் சோகப்படுத்தவே மாட்டார். இந்த வியாதி இருந்தால் உனக்கு எழுத்தின்படி வருகிற வியாதியில் உனக்கு ஹீலிங் இல்லை என்று சொல்வதற்கு நான் வருத்தப்படுகிறேன். இதில் பெரிய வியாதியே சுயநீதி. நான் நல்லா ஜோம் பண்ணுறேங்க, நான் ரைட்டாக இருக்கிறேங்க, நான் நல்லா ஜோம் பண்ணுறேங்க, நான் யாருக்கும் தீமை செய்யலைங்க, நான் ஹோலிங்க, நான் தசமம் கொடுக்குறேங்க, நான் யாரையும் குறப்பேசுறதில்ல, குற்றப்படுத்துறது இல்லைங்க. அந்த சுயநீதி இருக்கு பாருங்க, அதுதான் வியாதிக்கு பெரிய வழி, பெரிய வாசலை திறந்து விடுறீங்க. அடுத்தது தேவனுக்கு பிடிக்காதது, தேவன் எதிர்ப்பது, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமை வந்துச்சுனாவே உனக்கு வியாதிக்கு வழிய, வியாதிக்கு வழிய திறந்தேன்னு சொல்கிறத விட தேவன் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆகவே தேவன் அவனுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் ஒரே ஒரு வழி, தன்னை தாழ்த்தும் போது தேவன் இறங்கி அவனுக்கு ஹீலிங் கொடுப்பார். தன்னை தாழ்த்தும் போது தேவன் இறங்கி அவனை மறு நிலைமைக்கு கொண்டு வருவது மாத்திரமல்ல, மறுநிலைக்கு மேலே, மறுநிலைமைக்கு மேலே, மேலான நிலைமையில, ஆசீர்வாதமான நிலைமையில, யார் பகைச்சாங்களோ, யார் அற்பமாக எண்ணாங்களோ, யார் தூஷணமாக நினைச்சாங்களோ, யார் அசட்டை பண்ணாங்களோ, அவங்களுக்கு மேலே தாழ்த்தினவங்களை கொண்டு போயிடுவார்.
அப்போ தீர்க்காயுசு அங்கே போய் வாழ்கிற வாழ்வு, பூரண வயது இங்கே வாழ்கிற வாழ்வு. இந்த வாழ்வில் ஆரோக்கியம்தான் உங்களுக்கு முக்கியம். மனதின் ஆரோக்கியம், ஆவி பூர்ணம் அடைஞ்சிருச்சுங்க. வேதத்தில் பவுல் தீமத்தை கெழுதிருப்ப விசுவாசத்தில் ஆரோக்கியம், ஹெல்த் இன் அவர் ஃபெய்த். ஐயா, நம்ம விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா பிசாசு தெரியும், நீங்கள் எதையுமே விசுவாசத்திலாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு பிசாசுக்கு தெரியும். ஆகவே அவன் எதைத்தான் அட்டாக் பண்ணுவான், ஃபெய்த்து. உங்கள் விசுவாசத்தை அவன் அட்டாக் பண்ணுவான். விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இப்பேற்பட்ட போதனையை கேட்டால் விசுவாசத்தில் ஆரோக்கியம். ஏன்ப்பா, நீடித்த வாழ்வு ஒரு பிரசங்கமா? சோகம் கொடுக்குற என்பது பிரசங்கமா? நாங்கள் என்ன பிரசவம் பண்ணி என்ன பிரசவம் பண்ணுறோன்னு எனக்கு தெரியுமா? ஏன்னா நான் பண்ண பிரசங்கம் தான் எனக்கு தெரியுமே. இப்போ இல்லை, அப்போ நீ என்ன பிரசங்கம் பண்ணன்னு எனக்கு தெரியும், நான் என்ன அப்போ பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியும். இப்போ நாங்கள் பேசுறது மக்களுடைய எல்லா வாழ்வுக்கு அடுத்த நிலைமையில் அவங்கள தூக்கி விடுறது. ஹலோ, அப்ப மேல போன பிறகு ஒரு வாழ்வு, நித்தியமான வாழ்வு. அது நித்தியமான வாழ்வுலாம் பேசலாம், ஒரு மணி நேரம் பேசலாம், அங்க என்னென்ன இருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க மரணம் உண்டு, இங்க மரணம் உண்டு. ஏன்னா உயிர்த்தெழுதல்ன்ற சத்தியம் தான் ஃபவுண்டேஷன் சத்தியம். நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் உயிர்த்தெழுதலை பிரசவம் பண்ணக்கூடாதுன்னு தான் அவனை வேதபார் பரிசேயர் அவங்கள சிறையில் போட்டாங்க, அடித்தாங்க, பயமுறுத்தினாங்க. அப்போ உயிர்த்தெழு இயேசுவின் உயிர்த்தெழுதலை பிரசவம் பண்ணக்கூடாது என்பதுதான் பிசாசுக்கு பெரிய எரிச்சலாக இருந்தது. அப்போ இன்றைக்கும் இயேசு உயிரோடு எழுந்தது போல நாம் அவரோடு கூட எழும்புவோம் என்பது பிசாசுக்கு பயம். அப்போ அவரோடு எழும்பணும்னா அவர் மரித்தது போல நாமும் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் இயேசு மரித்தது போல இந்த உலகத்தில் எனக்கும் மரணம் உண்டு. இந்த உலகத்தில் மரணம் உண்டு, ஆனால் உயிர்த்தெழுதலில் நித்தியமான வாழ்வை அவரோடு வாழ போகிறோம். சரி, அடுத்தது சொல்லி முடிக்கிறேன். அதை ஒரு மணி நேரம் பரிசோம் பண்ணலாம் போல. அங்கே எம்மா ஒன்று நாளாகுமோ, இங்கே வாமா. அந்த போட்ட வசனம் 29-28 போடுமா, ஒன்று நாளாகுமா 29-28 வாசிங்க. சத்தம் போட்டு வாசி, இதை பார்த்து வாசிங்க, வாசிங்க. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதில், ஐஸ்வர்யம் உள்ளவனாய், கடன் உள்ளவனாய், வறும உள்ளவனாய், தரித்திரம் உள்ளவனாய், கடன் வாங்கியே பிழைப்பை ஓட்டுகிறவனாய். அது வாழ்வு அல்ல, கடன் கொடுக்கிறான். ஏன்ட்ட ஏன்ட்ட இருந்தாங்க கடன் கொடுக்க முடியும்? ஏமேன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அபிஷேகத்தை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் வார்த்தைக்குள் நீ சாவிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற அந்த வெளிச்சம் உனக்குள்ள வரணும். அந்த வெளிச்சம் வந்தாலும் அது அது உள்ளிருந்து வெளியே வருவதற்கு அதே மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன் எண்ணம் பண ஆசையில் இல்லை, என் எண்ணம் தேவன் கொடுக்கிற பணத்தை கையாளுவதிலே. என் எண்ணம் தேவன் கொடுத்த பணத்தை முதலாவது, தேவன் கொடுத்த பணம் முதலாவது கர்த்தருக்கு, தேவன் கொடுத்த பணம் இரண்டாவது ஏழைகளுக்கு, தேவன் கொடுத்த பணம் மூன்றாவது விதவைகளுக்கு, தேவன் கொடுத்த பணம் உன் சகோதரன், உன் சொந்த சகோதரன் அவசர தேவை நிமித்தம் உன்னிடத்தில் கேட்டால் உன் இருதயத்தை மூடாமல் அவனுக்கு கடன் கொடுக்க. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை கடன் கொடுக்கிறவங்களா
ஆசீர்வதிப்பார். அப்படின்னா அர்த்தம் எப்போதுமே உங்களுக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும், அது வாட்டு எக்ஸஸ் மீதி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் மனசு பணத்தின் மேல் இல்லை, பணத்தை குறித்து எனக்கு கொடுத்த வார்த்தையில் இருக்கிறது. என் மனது பணத்துக்கு மேல் இல்லை, பணத்துக்கு எடுத்த காரியத்தை எனக்கு கொடுத்த வார்த்தை கடன் கொடுப்பாய் அதில் இருக்கிறது. என் மனசு பணத்துக்கு எடுத்ததல்ல, பணத்துக்கு எடுத்த காரியத்தில் உங்கள் தசபாகளை எல்லாம் உங்கள் காணிக்கைகளை எல்லாம் பண்டிகை சாலைக்கு கொண்டு வாருங்கள் என்ற என் நினைவில் என் மனது இருக்கிறது. ஏழைகளை குறித்தும் திக்கச்சுகளை குறித்தும் உதவி செய்வதில் என் மனது இருக்கிறது என்ற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஃபைனான்சியல் பிரேக் த்ரூவை என்று கர்த்தர் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். தேர் இஸ் எ கிரேட் ஃபைனான்சியல் பிரேக் த்ரூவை பிபிஎம்முக்கும் பிபிஎம் குடும்பங்களுக்கும் இந்த லைவில் இருப்பவங்களுக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. பிசினி தனம் பண்ணியும் சரி, வாரி அரைத்து விருத்தி அடைஞ்சான். அப்போ பிசினித்தனம்னா பணம் அவன்கிட்ட இருக்கணும் இல்லை? ஆனால் வசனம் அப்படி சொல்லலையே. ஐயா சேர்த்து சேர்த்து அப்போதும் பிசினித்தனம்னா அது எப்படி சொல்ல தெரியல. வாரி அரைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணியும் தரித்திரம் அடைவாரும் உண்டு. அப்போ பிசினித்தனம் பண்ணால் பணம் இருக்கணும்ல? பணம் இல்லையா, தரித்திரம் தான் இருக்கா? உங்களுக்கு சொல்கிறேன், பிசினித்தனம் பண்ணாது, எந்த காரியத்திலும் பிசினித்தனம் பண்ணாது. ஹலோ, முக்கியமாக கத்தர் கொடுக்குற காரியத்தில் நீங்கள் பிசினித்தனம் பண்ணீங்க, அதை கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உங்களையும் கணக்காக வச்சுருவார். பரலோகத்தில் உனக்கு பலன் பெருகும்படிக்கு எங்க பூமியில் உனக்கு பேங்க் அக்கௌண்ட்டும் பெருகும்படிக்கு இன்னைக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை பேசுகிறார். கையை தாராளமாக நீட்டு. ஆமென். நான் எப்பயுமே டைமுக்கு முடிச்சு பழக்கம், இது உங்களுக்கு போதும். தாவீது ஐஸ்வர்யத்தெல்லாம் பார்த்தா அது எங்கேயோ இருக்குது. தாவீது மகன் சாலமோன் ஐஸ்வர்யத்தை பார்த்தா அதுக்கு மேலே இருக்குது. ஆபிரகாம் யார்? பொன்னும் வெள்ளியும் உடைய சீமான். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன தருமா? ஐஸ்வர்யத்தை தரும், அதில் வேதனை இல்லை, துக்கம் இல்லை. தமிழ் பைபிளில் நோ, ஆங்கிலத்தில் நோ சாரோ, தமிழில் வந்து வேதனை இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு அவனுக்கு பணம் எக்கச்சக்கமாக இருக்குது, பணத்தோட வேதனையும் சேர்ந்துருக்கு. உங்களுக்கு தெரியுமா, அவன் பணம்லாம் யாருக்கு சேர்த்து வச்சுக்கிறான்? உங்களுக்கு எனக்கும் தான். நீங்கள் ரெண்டை விசுவாசிக்கணும், நான் சொல்லி முடிக்கிறேன். சம்பாதிப்பதற்கான பலன் உடன்படிக்கையிலே கொடுத்துருக்கிறார், அதை விசுவாசிங்க. எனக்கு சம்பாதிப்பதற்கான பலன் உடன்படிக்கையில் கொடுத்திருக்கிறார், ஆகவே இந்த உடன்படிக்கையில் நான் அதிகமாக சம்பாதிப்பேன். அப்போ என்ன அந்த டேலண்ட் கொடுத்தாரோ, என்ன டேலண்ட் கொடுத்தாரோ, என்ன எண்ணத்தை கொடுத்தாரோ, அதில் நீங்கள் உங்கள் ஒர்க்கை நீங்கள் செயல்படுத்தும் போது சம்பாதிப்பீங்க, சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அது எங்கேயோ போயிடும். ஒன்று ஏமன். இன்னொரு பிரேக் த்ரூ, இது வேலையே செய்ய வேணாம், இது புரிஞ்சுக்கிட்டா போதும். இது வேலையே செய்ய வேணாம், ரெஸ்டில் இருந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். எப்பா, பாவிகளுடைய ஆஸ்தி எனக்கு நீதிமான்களுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு, அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. எந்த பாவி பக்கத்தை விட்டு பாவியா, ஃபாரின் பாவியா, சேட்டா செட்டியாரா,
இல்லை என்ன பினாமி பணம்லாம் போட்டு வச்சுக்கிறாங்களோ, எந்த பாவியுடைய பணம் எனக்கு தான் சேர்த்து வச்சுருக்கிறான், அது எனக்கு என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அப்படின்னு வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா, இது ரெண்டுலையும் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ. அதாவது கர்த்தர் கொடுத்தா, தெய்வம் கொடுத்தா கூறைய இல்லை சொல்ல மாட்டீங்க, தெய்வம் கொடுத்தா கூறைய பிச்சுக்கிட்டு கொடுப்பாராம். நான் கூறையெல்லாம் பிச்சுட்டு கொடுக்கறது போகிறதில்ல, மனுஷன் இருதயத்தை தொட்டு மனுஷன் ஆவியை தேடி, ஏய் போடா இந்த மனுஷன், இந்த மனுஷனுக்கு போய் கொடு, ஏன் கொடுக்கணும், ஏன் மன ஏ போய் கொடு, ஏன் கொடுக்கணுமா, அவன் கழுத்தை பிடிச்சி நரிச்சோ இல்லை அவனுக்குள்ள பயத்தை உண்டு பண்ணியோ அவனுக்குள்ள ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணி, ஏப்பா பாப்பா பாப்பா நான் கொடுத்துட்றப்பா, கொடுக்காத வரைக்கும் உனக்கு தூக்கமே வராதுன்னு கர்த்தர் செஞ்சு உங்களுக்கு கொண்டு வர்றாரா இல்லையான்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறீங்க. எனக்கு சீக்கிரம் வந்துருச்சுங்க, உள்ளே இருக்கிறது வந்துருச்சுங்க, உள்ளே இருக்கிறது பிறந்துருச்சுங்க. நான் கடன் கொடுக்குறவங்க, தேசங்களுக்கே கடன் கொடுக்குறவங்க. நீங்கள் எங்கள் சபையில் வறுமை இல்லை, தருத்திரம் இல்லை, பலவீனம் இல்லை, வியாதி இல்லை, பயம் இல்லை, பெருமை இல்லை, ரிலிஜன் இல்லை, குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லை, குற்ற பார்வை இல்லை, மன்னிக்காத ஆவி இல்லை, கசப்பு இல்லை, வைராக்கியம் இல்லை. நாங்கள்லாம் அன்புக்குள்ளே இருக்கிறோம், நாங்கள்லாம் கிருபைக்குள்ளே இருக்கிறோம், நாங்கள்லாம் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இருக்கிறோம், இயேசுவின் நாமத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே நாங்கள் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டு, நாங்கள் ஆசீர்வாதம் ஆவதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆயுசை கேட்டார், பிதா உங்களுக்கு எனக்கும் இந்த உலக வாழ்விலே பூரண வயதை இயேசுவின் பலிக்குள்ளே கொடுத்துட்டாரு. இந்த உலக வாழ்வுக்கு எடுத்த பரலோக நித்திய வாழ்விலோ மரணம் இல்லாத வாழ்வை கொடுத்துட்டார். இந்த உலக வாழ்விலே ஐஸ்வர்யம் உள்ளவனாய், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். மேலே நம்ம டாடி இருக்கிறாரே, இந்த பூமியில் உங்களுக்கும் எனக்கும் ஆஸ்தி வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யம் வைத்திருக்கிறார். யாருடைய ஆஸ்தி? பாவிகளுடைய ஆஸ்தி. யாருடைய ஐஸ்வர்யம்? பாவிகளுடைய ஐஸ்வர்யம். யாருடைய லேண்டு? யாருடைய ப்ராப்பர்ட்டி? பாவிகளுடைய லேண்டை, பாவிகளுடைய ப்ராப்பர்ட்டியை இந்த பூமியில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். மேலே இருக்கிற அப்பா பிதா இந்த பூமியில் உங்களுக்கு எனக்கும் ஆஸ்தி வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யம் வைத்திருக்கிறார், சுதந்திரமாக வைத்திருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் அதை பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். அந்த அற்புதத்தை உங்களுக்கு பேசுகிறேன், மார்ட்டின் எல்ஷடாயக எனக்கு பேசுகிறேன், நம்ம சபைக்கு பேசுகிறேன், நம்ம ஊழியத்துக்கு பேசுகிறேன். கர்த்தரை எனக்கு கொடுத்த அந்த பெரிதான தரிசனத்துக்கு, கர்த்தரை எனக்கு கொடுத்த பெரிதான எண்ணங்கள், அதாவது மனலத்தையான நானும் சாலமோனு கர்த்தர் கொடுத்தாராம், எனக்கு டெய்லி 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 மனலத்திரையாய அந்த விருத்தி எல்லாத்துலேயும், அந்த எண்ணங்களில் விருத்தி, அந்த ரிச்சஸில் விருத்தி, அந்த ப்ராஜெக்டில் விருத்தி, அந்த திட்டத்தில் விருத்தி எனக்கு ஆகிக்கிட்டே இருக்குது. உங்கள் மனதையும் அப்படி மறுரூபப்படுத்துவாராக. உங்கள் மனதை நான் அவருக்கு செய்யணும், நீ இந்த வசனத்தின்படி வாழணும், இது எனக்குரியது. இவ்வளோ சொல்லிட்டேன் இல்லையா, உங்களுக்கு விரோதமாக நம்ம சபைக்கு யாருக்கும் பலவீனம் இல்லை, வியாதி வரல. ஆனால் சில சமயம் எப்படியோ வந்துருச்சுன்னு பார்த்துங்க, இன்றைக்கி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, உடனே என்ன பண்ணணும், எங்கள் பாஸ்ட்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஆயுஷையும் தீர்க்காயுஷையும் குறித்து பேசினார், இந்த உலக வாழ்களை வாழ்வ வயசு பூரண வயது, நீடித்த வயது. ஐயா சாத்தானே உனக்கு ஏன்ட்டு இடம் கிடையாது, இந்த சரீரம் கிறிஸ்தவனுடைய ஆலயம், இதில் எந்த அவயவத்தில் எந்த அவயவத்தை நீ தொட முடியாது. உங்கள் பிள்ளைகள் காரியத்தில் அப்படி சோத்திரம் பண்ணணும், உங்கள் பேரம் பேத்திக்கு அப்படி சோத்திரம் பண்ணணும், உங்கள் புருஷனுக்கும் அப்படி சோத்திரம் பண்ணணும், உங்கள் மனைவிக்கும் அப்படி சோத்திரம் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு நான் அப்படி தானே சோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஹலோ, உங்களுக்கு நான் அப்படி தானே சோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் அப்படி எல்லாருக்கும் சோத்திரம் பண்ணுங்க. கரமா காசி
குரமா டாடி, நீங்கள் கொடுத்ததை கொடுத்தேன், ரொம்ப கொடுக்க முடியல, டைம் போது இது போதுயா, இன்னும் ரொம்ப இருக்கியா, ஆனால் கொடுத்துட்டேயா, நல்ல நிலத்தில் விழுந்த விதையா, எல்லாம் இருதயத்தில் கையை வைங்க, இருதயத்தில் கையை வைங்க, இருதயத்தில், இருதயத்தில் சொல்லுங்க, சொல்லுங்க. பிதாவே, எங்கள் பாஸ்ட் மூலம் எனக்கு இன்னை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஏற்றுக்கொண்டையா, விசுவாசிக்கிறையா, எனக்கு என் புருஷனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு, எங்கள் சபையாருக்கு, எங்கள் பாஸ்ட் குடும்பத்துக்கு, அவர் பிள்ளைகளுக்கு, அவர் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, பூர்ண வயது, பூர்ண வயது, நித்திய வாழ்வு, இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். பாஸ் கொடுத்த வார்த்தைக்குள்ள எங்களுக்கு வியாதியே இல்லை, வியாதி எங்களுக்குரியதல்ல, நாங்கள் வியாதி வந்து சொல்லுங்கள், வியாதி வந்து நாங்கள் சுகத்தை பெறுவதில்லை, ஆரோக்கியமே சுக வாழ்வே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் வாழ்வதற்கு தொடர்ந்து பலன் செய்யுங்க. ஐஸ்வர்யம் கடன் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, இன்னைக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன், மீதியை விசுவாசிக்கிறேன், என் எண்ணம் மேலிருந்து வர்ற வார்த்தையிலிருந்து வருகிற ஐஸ்வர்யத்தை நான் விசுவாசிக்கிறேன், பாவிகளுடைய ஆஸ்தியை நான் விசுவாசிக்கிறேன், சம்பாதிப்பதற்கான பலனை நான் விசுவாசிக்கிறேன், நான் தாராளமாக கொடுக்க போகிறேன், வாரி வாரி கொடுக்க போகிறேன், சபைக்கு முதல் ஆளாக கொடுக்க போகிறேன், தேவைப்பட்டவளுக்கு கொடுக்க போகிறேன், நான் கருமி அல்ல, நான் தாராளமாக கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிக்கிறீங்க, இந்த சாட்சி நான் சொல்ல போகிறேன். பிதா நீங்கள் சொல்லுங்க, டாடி, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில், யாரும் சொல்லாதீங்க, ரிசீவ் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆவியானவர் என்ன சொல்லி, என்னை கொண்டு சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இவர்கள் ஆவியிலே, இவர்கள் மனதிலே சீல் பண்ணுகிறேன். பரிசுத்தாவியானவர் இதை முத்திரித்து இவங்களுக்குள் இருந்து ஆசீர்வாதம் அருகிறபடியால் நன்றி சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.